வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு நாலு வருஷம் போகுது அப்படியே ஜோவும் சானியாவும் சேர்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க ஒரே ரூம்ல அந்த டைம் சானியாவும் எழுந்துச்சு நான் உங்களுக்கு கண்டு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகு பாப்பா அந்த டைம் அவன் அவளை புடிச்சு இழுத்து இன்னைக்கு உனக்கு காலேஜும் இல்ல லீவு அதனால கொஞ்ச நேரம் இப்படியே படுத்து படுத்துக்கிடப்போமே அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிக்கிறான் இதெல்லாம் சானியாவோட கனவா இருக்கும் நிஜத்துல நடக்காது ரெண்டு விட்டு தூங்கிட்டு இருக்கு அவளும் கனவு நம்ம அந்த கண்டிப்பா அலமும் அடிக்கோ எந்திரிச்சு அலம் இருக்கான் அவளும் அலமும் சாரிடா தெரியாம வச்சுட்டு லீவ் நேரத்துல அப்படின்னு சொல்லவும் லூசு லூசு எல்லாத்துக்கும் இப்படிதான் சாரி கேட்டுட்டு இருக்க கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து அப்படின்னு கல்விக்குள்ளையும் ஊத்திட்டு இருக்கான் இதான் ஆக்சுவலா இதுங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு நாலு வருஷமா இவ தப்பு பண்ண

எத்தனை வருஷம் மாத்தான் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க உனக்கு வெறுக்கலையா ஏதாச்சும் புதுசா கத்துக்கணும்னு தோணலையா அப்படி அப்படின்னு சொல்லி திருப்பியும் கல்வி ஊத்திடறான் அவளும் நீ எத்தனை வருஷமாடா என்ன யாசிட்டு இருக்கான் உனக்கு வெறுக்கலையான்னு கேக்கான் இவனும் சாப்பாடுக்கு ஒண்ணும் இல்ல என்ன பண்ண அப்படின்னு கேக்குறான் அவளும் வர வழி இல்லாம ஆப்பிள் இருக்கு சாப்பிடுவோன்னு சொல்லிடுறான் ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஆப்பிள் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க இவனும் அவளையே மறைச்சு பார்த்துட்டே இருக்கான் சாப்பிடும் போது அவளும் கண்டுக்காத மாதிரி இருந்துப்போ அப்படின்னு இவளுக்கு கண்டுக்கத மாதிரி இவளும் ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன கூப்பிடுவா அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஓடி போய் வாஷிங் மிஷின்ல எல்லா துணியும் போட்டு துவச்சிடறான் அடுத்த எல்லா துணியும் எடுக்கான் காய போடணும்னு அந்த டைம் தான் அவன் பையில இருந்த எல்லா பர்சும் வாட்ச் எதுவுமே எடுக்காம அவ ஆல்ரெடி வாஷிங் மிஷின்ல போட்டு அடியே எல்லா ஏண்டி இப்படி பண்ணி தொலைக்க அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பி ஊத்த இவளோ சாரிங்க சாரிங்கன்னு எப்பவும் போல கேட்டுட்டு இருக்கா அடுத்துல அவனுக்கு கோவம் போனா இவளோ அவன் பக்கத்துல போய் இன்னைக்கு லீவு நம்ம வெளியே போலாமேன்னு கேக்கும்போது அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான் இவளோ ரொம்ப சந்தோஷமாக்கிடுறா ரெண்டு பேருக்கும் இவளே ட்ரெஸ் சூஸ் பண்ணி போட்டுட்டு போறாங்க எல்லாரும் நம்மளே பாக்காங்க நான் வீட்டுல இருக்கும் போதே வேண்டான்னு சொன்னோம்ல இது போடாண்டான்னு சொன்னோம்ல அப்படி இப்படின்னு அவனும் கேட்டுட்டு இருக்கான் அவளும் இல்ல இல்ல நல்லாதான் இருக்க இந்த ட்ரெஸ்ல உனக்கு என்ன குறை ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா எதுக்கு இவ இப்படி ட்ரெஸ் சூஸ் பண்ணிருப்பானா வேற எவ்வளவு இவனை பாத்துற கூடாதுன்னு நம்ம சானியா என்ன நர்ஸ் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கா பிராக்டிகல் எக்ஸாம் ஒரு இவெல்லாம் அட்டன் பண்றா அங்க இன்ஜெக்ஷன் போட சொல்லிடுவாங்க ஐயோ இன்ஜெக்ஷனா நான் இது திட்ட இன்ஜெக்ஷன் போட்டதுல பயமா வர இருக்கே குத்ததுக்கு அப்படின்னு ஏதோ எறும்ப கூட மிதிச்சது இல்ல மாதிரி ரொம்ப பயந்துட்டு ஊசிய போடாம அங்கிருந்து ஓடி போயிடுறா அவங்களும் ஒரு மாதிரி பாக்காங்க அடுத்த கிளாஸ் டீச்சர்ட்டையும் டீச்சர் நான் ரீ டெஸ்ட்ல கொடுக்க பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி கால கட் பண்ணிட்டு எப்படி போட எப்படி யோசிச்சிட்டு இருக்கும்போது ஜோ அந்த காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கான் இருக்கும் அதனால அவனோட பக்கத்து கிளாஸ்ல தான் இவளும் படிப்பா கேண்டீனுக்கு போகும்போது இவ அழுது இன்ஜெக்ஷன் போட கத்துக்கன்னு சொல்லவும் அப்படியே யாராச்சும் இன்ஜெக்ஷன் போட கத்துக்கலாமான்னு இவளுக்கு ஒரு குண்டச்சி ஃப்ரெண்டா இருப்பாள அவள பாக்க போறா கைஸ் நான் இங்க எதுவும் தப்பா அப்பியன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லல சும்மா தான் சொன்னேன் அதனால நீங்க கோச்சிக்காதீங்க இவளவு அங்க குண்டாம போய் பார்த்து ஒன்னும் எவ்வளவு நாளா சீடின்லாம் ஐசி வைக்க அவளும் எதுக்கு இவ ஐசு வைக்கனு மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்துட்டு என்ன வேணும்னு கேட்கவும் இவளும் இல்ல இன்ஜெக்ஷன் போடணும் சொல்லி இவளும் கையை அணிட்டுறா அவளுக்கு இவ இன்ஜெக்ஷன் தப்பா போடுவான்னு தெரியும் ஏன்னா இவ கூட காலேஜ் காலேஜ்ல அவ கண்ணு முன்னாடி ஆயிருப்பா அதனால அவளும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா இவளும் நான் எப்படி பண்ண எப்படி பண்ணனு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் அடிச்சு கேட்டுடுறா அவளும் ரெடியா சானியா கூப்பிட்ட வரா இவளும் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு குத்த போறா அவளும் இந்த பரு பொம்மை இத வச்சு குத்தி குத்தி கத்துக்கிய அப்படின்னு அவளும் சொல்ல இவளும்

கார்ட்சர் பண்ணி நின்று அவனும் கதறா அவளும் இவளோ விடுற மாதிரி இல்ல ப்ளீஸ் டா கொஞ்சம் பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு போட்டு நிறைய தடவை போட்டு கத்துக்கிறாள் அப்போ ஒரு வழியா கத்துக்கிட்டியன்னா அவனும் நிம்மதியா போறான் இவளும் ஐயோ அப்படித்தானே குத்துனோம் ஐயோ மறந்து போச்சு அப்படின்னு சொல்லியா அவனை பிடிச்சி வச்சு திருப்பியும் குத்தலான்னு பாக்கா அவன் ஓடிடுறான் அம்மா வான்கிட்டெல்லாம் என் கைய குடுக்க முடியாதுமா அப்படின்னு ஏன்னா அவனுக்கும் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கும்ல அதனால இவளும் அடுத்த நாள் காலேஜ்ல கரெக்டாக போட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிடுறா அடுத்த நாள் காலேஜ் பக்கம் போக மாட்டேக்கா அது அவனும் பார்த்துட்டு என்ன

சானியா கிட்ட கேட்குறான் அவளும் ஆன்ட்டி தான் சொன்னாங்க என் கையை பிடிச்சி பார்த்துட்டு அவங்க சொன்னாங்கன்னா உண்மையாக தானே இருக்கணும் இவளும் சொல்ல அவனும் அட லூசு அப்படின்னு செக் பண்ணலியான்னு அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடுறான் அவங்க ஒண்ணு இல்லாமல் நீ ப்ரெக்னெண்ட்டெல்லாம் இல்ல காலையில ஏதோ கண்ட கிட்டதெல்லாம் சாப்பிட்ருக்க அதனால தான் ஏதோ ஆச்சுன்னு சொல்லிடுறாங்க இவனும் அவளை பார்த்து முறைக்கான் அவளோ ஹே அப்படின்னு இழிச்சிக்கிறா அர்த்தனாலஜியோ ஓடாமாவும் இவங்ககிட்ட எல்லாம் ஜிஸு ஃபாரின்ல இருந்து வரலாம் அப்படின்னு சொல்லி இவன் கிட்டேயும்

இவன் இப்படி கல்யாணம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் ஊரு ஃபுல்லா இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா இவள அவன் மேல இருக்கிற கடுப்புல பாதி சாப்பாடுல எந்திச்சு பெட்டுக்கு போய் உட்கார் ராஜம் வாராம் வந்து நீ அவளையும் உன்னையே வச்சு கம்பேர் பண்ணாத நீ தான் அழுதுட்டு போவா அவனும் சொல்ல ஆஹ் நான் எதுக்கு அழுவா நீ இவளும் கேட்க ஏன்னா அவளுக்கு ஒன்னு விட வயசு கூட அதனால எல்லாத்துலயும் அவ பெஸ்ட் சோ கம்பேர் பண்ணி கஷ்டப்படாத இவனும் சொல்ல அவளும் போடானு அவளும் படுத்துடுறா அவ பாடாப்படுத்தினது பத்தாதுன்னு இவன் வேற பக்கத்திலேயே இருந்துட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஜேசு இது மட்டும் இல்லாம

ஜோக்கு போகும் போது அங்க முன்னாடியே ஜேசு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருப்பா இதை இவளும் பாத்துட்டு நான் ஜோக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன்னு இவளும் சொல்ல அவளும் விடுற மாதிரி இல்ல நான் பண்றேன்னு சொல்லிடுறான் இவளும் நான் பண்றேன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டு

இருக்க பெட் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு அவளும் சொல்ல ஜோ ஒண்ணுமே சொல்ல முடிக்க அவளும் சாரி கேட்டுட்டு அங்க இருந்து போயிடா இவ கிட்ட அவ அப்படிதான் தெரியும்ல அவ ஃபாரின்ல படிச்ச பொண்ணு அவ கிட்ட போய் இப்படி சண்டை எழுத்துட்டு இருக்கா அப்படின்னு திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போறான் அடுத்த ஜோ அவனோட கசின் கிட்ட போய் சாரி கேக்கா அவளும் அவளெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு முட்டாள் மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு கல்வி ஊத்திட்டு இருக்கா இதெல்லாம் சானியாவும் கேட்டுட்டு நீ ஜோவை உண்மையாவே லவ் பண்ணிருந்தா ஜோவை விட்டுட்டு அங்க போயிருக்க மாட்டேன் உனக்கு ஜோவை விட உன் கரியர் பெருசா தெரிஞ்சிருக்காது என்னைய மாதிரி என்னால ஜோவை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது சாட்டர்டே சண்டே வரும்போது கூட எல்லாருக்கும் சாட்டர்டே சண்டே பிடிக்கும் ஆனா ஜோவ பார்க்க முடியாதுன்னு எனக்கு சாட்டர்டே சண்டே பிடிக்காது என்கிட்ட யாராச்சும் கரியர் முக்கியமா ஜோ முக்கியமான்னு கேட்டாங்கன்னா நான் ஜோ தான் சொல்வேன் அந்த அளவுக்கு நான் ஜோ அவங்க மேல பாசம் வச்சிருக்கேன்னு இவளும் சொல்ல அவளும் தான் இந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சிருக்கா ஆனா அவன் அவன் மேல பாசம் வச்சிருக்கானானு கேட்டிருக்கா இவளெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது ஜோ ஒன்னும் சொல்லாதனால அங்க இருந்து கோவத்துல போயிடுறா அழுவுற மாதிரி ஆயி அவனும் அவனோட கசின் கிட்ட இப்பெல்லாம் நான் யார் மேலயும் பாசம் வச்சுக்கிட மாட்டேன் அவளால இவ்வளவு பாசம் ஒருத்தங்க மேல கொட்ட முடியறதுனாலதான் எனக்கு அவளோ பிடிச்சிருந்துச்சு சின்ன இவனும் சொல்லிடுறான் அவ அப்படியே சாணில செருப்பு முக்கிய அடிச்ச மாதிரி ஆயிரும்

கஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணி விட்டுருங்க அண்ட் அடுத்த பாட்டு கண்டி வெயிட் பண்ணுங்க டாடா